நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். சில நேரம் சிலர் சொப்பனங்களை கண்டுவிட்டு பயத்தோடு சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சொப்பனை என் கண்ணில் வருது பாஸ்டர். ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய குறைவினாலே, உன் ஜப குறைவினாலே, உன் வேத வாசிப்பு குறைவினாலே, உனக்கும் இருக்கிற தேவனுடைய ஐக்கியத்தின் குறைவினாலே சில பல சொப்பனங்கள் உனக்கு வரலாம். அந்த சொப்பனம் வருவது உன்னை கொள்வதற்காக அல்ல, உன்னை எச்சரிப்படைவதற்காகவும், உன்னை விழிப்படைவதற்காகவும், உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும், உன்னை தூக்கி எடுப்பதற்காக ஒருவேளை இருக்கலாமே. உரிய ஒரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உலகம் ஒருவேளை சொல்லலாம், உங்களை என் கைக்கு யார் தப்புவிக்க முடியும்? நீங்க தைரியமாய் சொல்லுங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இவங்க அந்த தேவனை சொன்ன உடனே பரலோகத்திலிருந்த புத்திரன் சும்மா இருக்கல, அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த அறிவு உனக்கு வேண்டுமானால் நீ ஒரு அரை மணி நேரமாவது ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும். உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். நீ எதை எதையோ அறிந்திருக்கிறாய், இயேசுவை இன்னும் நீ சரியாய் அறியவில்லை. இயேசுவை இன்னும் நீ சரியா அறியல. நீ அறிய வேண்டிய பிரகாரமா இயேசுவை அறிவாயானால் ஒருபோது நீ பயப்பட மாட்டாய். தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன் ஜீவனை தொட பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஜீவனின் அதிபதியாகிய கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பலத்த கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னால் பரியந்தமும் காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். என்னுடைய தகப்பனுடைய டைரி, அவருடைய பேக நான் கொஞ்சம் அலசி ஆராயும் பொழுது அவர் எழுதி வச்சிருந்த சில சாட்சிகளை நான் படிக்க நேர்ந்தது. அவர் சொன்னாரு, என்னுடைய மூதாதையர்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக சில பாவங்களை செஞ்சதுனால அந்த சாபங்கள் என்ன பிடிச்சது, அந்த சாபம் பாவையெல்லாம் என தொற்றி கொண்டது. என் வாழ்க்கையில் நான் கட்டப்பட்டவனாக மாறினேன். சின்ன வயசுலேயே எனக்கு இருதய வியாதி. மற்றவங்க போல என்னால் வேலை செய்ய முடியாது, பேச முடியாது. நான் கட்டப்பட்டவனா என் வாழ்க்கை இருந்துச்சு. டாக்டர்லாம் எனக்கு நேரம் குறிச்சிட்டாங்க. இதே ஜிக்மர் மருத்துவமனையில் 3-4 முறை ஆப்ரேஷன் செய்யப்பட்டு என் தகப்பனாருக்கு ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி அந்த ஜிக்மர் மருத்துவமனையினுடைய வளாகத்திற்குள்ளே அந்த நாட்களில் அதிக முந்திரி தோப்புகள் இருக்கும். அந்த முந்திரி தோப்பில் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் விஷம் அருந்தி யாருக்கு தெரியாமல் அனாத பணமாக செத்துடணும்னு பலமுறை விஷம் குடித்து சாக பார்த்த என்னுடைய தகப்பன். நம்பின தெய்வங்கள் காப்பாத்தல, மொட்டை போட்டார், அங்க பிரதிஷ்டை செய்தார், மலையேறினார், ஏதேதோ செய்தார். எந்த தெய்வமும் என்னுடைய தகப்பனை காப்பாற்றல. டாக்டர் கடைசியா சொன்னார், உன் நாட்கள் என்ன பட்டிருக்கிறது, சாகு உன்னை நொறுங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்த எல்லா பிரயத்தனமும் செல்லுபடியாகவில்லை, ஆகவே உனக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டார்கள். மனம் சோர்ந்தவராய் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனிலே தலையை வைத்து சாகுபடி போனவர் தான் என்னுடைய தகப்பன். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லக்குரிய ஒரு ஊழியக்காரனை ஆவியின் ஏவுதலாக அந்த இடத்துல அனுப்பி என் தகப்பனாரோடு கர்த்தர் பேச வைத்தார். சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன், அதில் அவர் சொன்ன ஒரு முக்கிய கருத்தை மட்டும் சொல்கிறேன். என் தகப்பனார் அவரோடு வாதம் பண்ணுறார், தண்டவாளத்தை தூக்கி எடுக்கிறார், அவரோடு பேசுகிறார். ஆனால் என் தகப்பன், எங்களுடைய 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எனக்கு செய்யாத விடுதலையா அற்புதத்தையா நீ சொல்கிற இயேசு செய்து விட முடியும் என்று சொன்னார். அவர் சொன்னார், நீ ஒரு முறை இந்த இயேசுவுக்கு அவனை ஒப்பு கொடுத்துப்பார், அவர் விடுதலையாக்குகிற தேவன், உனக்கு அற்புத ஆச்சரியமான காரியத்தை செய்கிற தேவன். நீ அவிடத்தில் வா என்று சொன்ன பொழுது என் தகப்பன் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும், வாட் மஸ்ட் ஐ டூ, நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், உன் இருதயத்தை மட்டும் இயேசுவை கொடுத்தால் போதும். ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும், என் இருதயத்திற்குள் வாரும் என்று உண்மையான மனதோடு சொல்வாயானால் அந்த இயேசு உனக்குள் பிறப்பார், அந்த இயேசு உனக்குள் வருவார், அந்த இயேசு உனக்கு விடுதலையும் அற்புதமும் செய்வார். என் தகப்பனுக்கு கோபம் வந்து விட்டது. என்னையா சொல்றேன், நான் பாவியா, நான் யார் தாலி அறுத்தேன், யார் சோத்துல மண்ணளி போட்டேன், எவன் குடும்பத்தை நான் கெடுத்தேன், நான் எந்த பாவமும் செய்யல, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல.
அப்போ அந்த ஊழியர் சொன்னார், பாவம் என்பது அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று, தீய நோக்கமே பாவம், தீய எண்ணங்களே பாவம் என்று சொன்னபோது என் தகப்பனாருக்கு வேர்த்தே விட்டது. காரணம், உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு காரியம், பார்த்தாலே பாவமா, நினைத்தாலே பாவமா, அப்படியானால் ஏகப்பட்ட பாவத்தை நான் செய்திருப்பேனே என்று சொல்லி முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், நீர் எனக்கு தேவை, நீர் உண்மையான தேவமானால் எனக்குள் வாரும், என் வாழ்க்கை விடுதலையாக்கும் என்று ஜெபம் பண்ணினார். என் தகப்பன் சாட்சி எழுதுகிறார், என் பாவத்தின் கட்டை ஆண்டவர் அவிழ்த்தார், கூடவே சாபத்தின் கட்டும் அறிந்தது, வியாதியின் கட்டுகளும் என்னை விட்டு அறிந்தது, விடுதலையானே. இன்றைக்கு அதே தேவன் நம் நடத்தில ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உன் பாவ கட்ட அறும்போது தானாகவே சாப கட்டாரும், சாப கட்ட அறும்போது உன் வியாதியின் கட்டாரும், அவர் உனக்கு விடுதலை தர்றார். ஹல்லேலூயா.